அனைவருக்கும் வணக்கம். அனுதின சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சொரக்காய் பொரியல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை இப்போ அடுப்பில் வச்சுக்குவோம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். அதில் எண்ணெய் சூடானதும் 1/2 கப்பு கடலை எடுத்து நல்லா வறுத்து செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிடுவோம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கும். அதில் ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் முழு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்குவோம். அதில் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் சேர்த்துருவோம். கருவேப்பிலை போட்டு நல்லா சிவக்க வதக்கிக்குவோம். சொரக்காயை நம்ம சேர்த்துருவோம். ஒரு பெரிய சொரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடியை கட் பண்ணி வச்ச சொரக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. மூடி வச்சு கிளறி விட்டு 2 தடவை பார்த்துட்டு நல்லா வதங்கணும்னு எடுத்துடலாம். சொரக்காய் நல்லா வதங்கட்டும். நம்ம வேர்க்கடலையை பொடிச்சு எடுத்து வச்சுக்குவோம். அந்த தோலை நீக்கிட்டு வேர்க்கடலையை நல்லா தட்டி மைய அரைக்காமல் தட்டி எடுத்து வச்சுக்குவோம். இடையில சொரக்காயை நல்லா கிளறி விடுவோம். சொரக்காய் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீர் சத்துள்ள காய். வெயிட் லாஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு சொரக்காய் பிடிக்காது, குழம்பு வச்சா பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு. ஜீரகம் பூண்டு தேங்காய் இதெல்லாம் நசுக்கி கடைசியாக போட்டு இறக்குவோம், அதுவும் நல்லாயிருக்கும். அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க வேஸ்ட் ஆக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கடைசியாக நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க ஒன்று பாதியமாக பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து வதக்குவோம். இதே கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா சப்பாத்திக்கு இட்லி தோசை கூட கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பொரியல் பண்ணுறது தண்ணி இல்லாமல் ட்ரையாக வறுக்கிறோம், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேர்க்கடலை தான் அது ஸ்பெஷலு. ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சு எடுத்துடுவோம். இப்போ சுவையான சுரைக்காய் பொரியல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.